ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நிறைய பேர் என் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தீங்க எப்படி நம்ம வந்து ஒரு 4K வீடியோ எடுக்கிறதுன்ட்டு. அதனால இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு 4K வீடியோ எடுக்கிறதுன்னு பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்னெல்லாம் கேமரா வச்சு வீடியோ எடுப்பேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னோட வீடியோவில் நான் 80% எதை வச்சு எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கான் D5200 இதாங்க அந்த கேமரா பாருங்க. இந்த கேமராட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிளாரிட்டி அவ்வளோ கிளியராக இருக்குங்க, டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. அதனால இந்த கேமரா பற்றியான வீடியோ நான் அப்புறம் போடுறேன். ஓகே, அடுத்தது நாங்கள் எந்த கேமரா யூஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து GoPro 7 Black. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதாங்க அந்த கேமரா. ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவுட் சைடில் ஷூட்டிங் எடுக்கிறோம், அதாவது வெளியே போய் ஷூட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து இது வந்து ஷேக் பண்ணாமல் தருங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். ஓகே, இப்போ நம்ம 4K வீடியோ எப்படி எடுக்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, நம்மளுடைய 4K வீடியோ எதில் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய iPhone 10X தாங்க நாங்கள் எடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினோம். இது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,20,000க்கு. இது எவ்வளோ ஜிபிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 512 GB. இந்த பட்ஜெட்டில் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா, அது வந்து லோ அண்ட்லயோ இருக்குங்க, 32 GB ஸ்பேஸ்லேருந்து இருக்குது. அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 80,000 இருக்குங்க. ஒரு நல்ல DSLR கேமரா வந்து 50,000 ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு பதிலாக இந்த ஃபோன் வாங்கினீங்களா, உங்களுக்கு ஃபோன் வாங்கின மாதிரியே ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் வீடியோ இருந்த மாதிரியே ஆச்சு. உங்களுக்கு வந்து ஒரு 50,000 பட்ஜெட் குறை இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து OLX போங்க. அதில் வந்து நம்மளோட அதே iPhone 10X வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 இயர் யூஸ்ட் வந்து 35,000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஃபோன் வந்து 4 to 5 இயர்ஸ் நல்லா சாலிடாக ஒர்க் ஆகுங்க. ஐஃபோன் யூசர்ஸ்லாம் உங்கள் ஃபோனை நல்லா பார்த்துப்பாங்க, ஏன்னா அவங்க தான் காஸ்ட்லியாக வாங்கியிருக்காங்கல்ல. அதில் உங்களுக்கு 1 இயர் யூஸ் ஃபோனு 35,000 கேரண்டியாக நல்லா கிடைக்குதுங்க, நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. ஐஃபோனை பொறுத்தவரைக்கு அவங்க எப்போ மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, கஸ்டமர் எப்போ வாங்கியிருக்காங்க, அந்த ஐஃபோன் ஒரிஜினலா அப்படின்னு நீங்கள் நெட்லேயே பார்த்துக்கலாங்க. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஐஃபோன் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியலன்னா, கமெண்ட்டில் போடுங்க, அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செட்டிங் இருக்குல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி வருவாங்க, நம்ம வச்சுருக்க ஆப்ஸ்லாம் காமிக்கும். அதில் வந்து கேமரா அப்படின்ட்டு இருக்கும், அந்த கேமராவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி இருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்க, 720 இருக்குது, அப்புறம் 1080 இருக்குது, 1080 30 இருக்குது, 1080 60 இருக்குது, அப்புறம் 4K இருக்குங்க, அதுக்கப்புறம் 4K 24 இருக்குது, 4K 30 இருக்குது, 4K 60 இருக்குது. நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, 4K 30 சூஸ் பண்ணுங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் 4K வீடியோ எடுத்தீங்கன்னா, அது வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் டீட்டெயிலாகவும் இருக்கும். ஆனால் ஒரு மட்டும் நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து HDயில் எடுத்தீங்கன்னா அது 10 மினிட்ஸ் வீடியோவை, அது 1 GB தான் வரும். ஆனால் இதே நீங்கள் 4K எடுத்தீங்கன்னா, அது 3 GBலேருந்து 4 GBக்கு வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லேப்டாப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்கள் லேப்டாப் i5 இல்லைன்னா i7 ப்ராசஸர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் லேப்டாப்பில் மினிமம் 16 GB ரேம் இருக்கணும். அது மேக் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, அது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அப்படின்னா விண்டோ இருந்தாலும் ஓகேங்க. ஓகே, இப்போ நம்ம 4K வீடியோ எடுக்கும்போது என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் 4K வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் மோட் ஆனில் நீங்கள் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் எந்த ஆப்ஜெக்டிவ் எடுக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃப்ரேமுக்குள்ளே ஃபிட் ஆகும். இந்த கிரிட் மோடை நீங்கள் எப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமரா செட்டிங்குள்ளேயே நம்மளுக்கு வந்து கிரிட் மோட் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அவள் தாங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிரில் மோடை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். அதில் பாருங்கள் அலைன்மெண்ட்டில் எவ்வளோ பிரச்சனை வருதுன்ட்டு. அதே மாதிரி நான் இப்போ கிரில் மோடில் ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள் நல்லா ஃப்ரேம்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் 4K வீடியோ எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேமராவில் இருக்க ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிடுவோங்க. ஏன்னா நம்மளுடைய ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் ஆயிரும். அதனால நம்ம ஃப்ளாஷ் லைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து அவுட் சைட் லைட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸ்போஷர் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணிட்டு அந்த ஆரோவை மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 4K வீடியோ எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை போர்ட்ரேட்டில் வச்சு எடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு சினிமா ஃபோட்டோகிராஃபி வியூ கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்லா வித்தாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்தீங்கன்னா அவங்களோட வியூவும் உங்களுக்கு கிடைக்கும், அவங்க பண்ணுற
குக்கிங்கும் உங்களுக்கு வந்து வியூ கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு அந்த ரெசிபி மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி அந்த ரெசிபிக்கு மேலே இப்படி வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி 180 degrees கரெக்டாக அந்த ரெசிபிக்கு மேலே உங்கள் கேமரா வச்சிங்கன்னா அந்த ரெசிபி வந்து நல்லா கிளியராகவும் டீட்டெயிலாகவும் தெரியும். நினைப்பீங்க டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து ஐஎஸ்ஓவை கண்ட்ரோல் பண்ண முடியும், எக்ஸ்போஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் எப்படி ஐஃபோனில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுக்கணும்னா அதுக்கும் நம்ம ஐஃபோனில் வழி இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமரா இதாக பாருங்க. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சார்ஜாக வந்து உங்களுக்கு 500 rupees கேட்பாங்க. அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐஎஸ்ஓவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பாருங்க நம்ம ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் பாருங்க, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க. இதோட பெஸ்ட் சாஃப்ட்வேர் என்னங்க இருக்க போகுது? கையில் வீடியோ எடுக்கும்போது அது வந்து நிறைய தடவை ஷேக் ஆகுங்க, அதனால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் கிரிம்பல் வாங்கிக்கோங்க. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிஐ ஆஸ்மோ பிராண்டுங்க. இது 9000. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். இது நீங்கள் இதை எங்கே வாங்கணும், இது எப்படி செட்டப் பண்ணணும், இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் போடுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். அப்படின்னு நான் 4K வீடியோஸ் எடுத்துட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா எதை பற்றியும் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன்.